ஜெய் ஹிந்த். வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. ஸோ நம்ம பசங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ்டர்டே வந்து செம்ம ட்ரீட்டாக நமக்கு 5000 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆன அப்டேட் வந்தாச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், ஃபிசிக்கலுக்கு போகலாமா வேணாமா, அண்ட் ஃபிசிக்கலுக்கு எந்த கட் ஆஃப் வச்சுட்டு இருக்கலாம், அண்ட் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கப்பா. ஓகேங்களா? புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கும் மோட்டிவேட் ஆகும், நம்மளுக்கு நிறைய நமக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்லிடுறேன், நான் ஒவ்வொரு பாட்டில் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி கொடுப்பேன், அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எதில் வந்து நம்மளுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாலும், பட் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரே போஸ்டிங்கில் தான் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி பிபின்னு சொல்லுவோம், ஓகேங்களா, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வேக்கன்சி இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு பசங்களுக்கு வந்து ஒரு 200 வேக்கன்சியும், அண்ட் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17-20 வரைக்கும் வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் போய் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்துட்டு எவ்வளோ கம்மியாக போகும்ன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? கட் ஆஃப் மினிமம் பாஸ் மார்க்கில் கூட வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பசங்கப்பா ஐடிபிபி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கல. ஒரு வேலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐடிபிபி நான் தானே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன், போகிறேன்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம இந்த எல்லா ஃபோர்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இருக்குது ரெண்டே ரெண்டு போலீஸ் ஃபோர்ஸ் தான். என்னென்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு வேணா. ஓகேங்களா? ரெண்டே ரெண்டு போலீஸ் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பசங்க வந்து யோசிச்சுருப்பாங்க, நான் போலீஸில் சேரணும் அப்படி இப்படின்ட்டு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. ஸோ இதுமாதிரி நான் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு போகணுன்னு ட்ரை பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு சிஏபிஎஃப்ல எனக்கு எது நான் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கு ரெண்டே ரெண்டு போஸ்ட் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோட எண்ணில் சொல்ல உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்போயே போட்டுருங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு கட் ஆஃப் கம்மியாக போகணும், ஐடிபிபியில் தான் இப்போ இருக்கிறதே இப்போ லோவாக போக போகுது, புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பசங்க தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை. எல்லாம் சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, நிறைய பசங்க அசாம் ரைஃபிள் கூட கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அண்ட் இந்த ரெண்டு போஸ்டிங்கில் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு போஸ்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். அதாவது இப்போ நம்ம தோராயமாக வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, பசங்களுக்கு வந்து இப்போது ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்து 45-46 வரைக்கும் போகும்ன்ட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம 44 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் தோராயமாக தான் சொல்கிறேன். இப்போ எதுக்காகனா இப்போ உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃபெலாம் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபிசிக்கல் கட் ஆஃப் தான் சொல்ல முடியும். ஃபிசிக்கல் கட் ஆஃபை வச்சு தான் இப்போ நம்ம ஃபைனல் கட் ஆஃபே ரெடி பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ ஃபிசிக்கல் கட் ஆஃப் உங்களுக்கு 44-45 கிட்டே வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி நான் 46 கிட்டே சொல்லி இந்த 46-45 கிட்ட, இப்போ நான் 44-43 கிட்டே கூட வர வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு தொடர்ந்து வைங்க. நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கலுக்கு பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டிருக்கோம் லாஸ்ட் இயர். எல்லா டைமும் ஃபிசிக்கல் ஒன்று தான் வைக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான், புரியுங்களா? போய் நம்ம வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகேங்களா? எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிபிக்கு வேக்கன்சி அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் போஸ்டிங்க்கும் வர மாதிரி வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? எதுக்காகனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா விடுவாங்க. இந்த வருஷம் பட்ஜெட் டாக்கிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 வேக்கன்சி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த வேக்கன்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பக்கம் போட்டுட்ருக்காங்க. போட்டாங்கன்னா இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணி எழுத போகிற பசங்களுக்கு ப்ராஃபிட், ஆனால் இப்போ புதுசாக வர நோட்டிஃபிகேஷனுக்கு கம்மியாக விட்டாங்கன்னா பசங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான், புரியுதுங்களா? ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரவங்களுக்கு இதுக்காக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்காக 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்து பசங்களுக்கு வந்து வேக்கன்சியும் அதிகமாக கொடுத்ததுனால நிறைய பேருக்கு பெனிஃபிட் அடைய போகிறாங்க பசங்க. ஸோ ஃபிசிக்கலை விடவே விடாதீங்க. முடியலையா, ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இரு, புரியுதுங்களா? அவ்வளோதான் சொல்ல வேண்டியது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நிறைய பேர் வந்து டிமோட்டிவேஷன் இருந்தீங்க, கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆகாதீங்கப்பா, கண்டிப்பாக கட் ஆஃப் உங்களுக்கு வரும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், புரியுதுங்களா? நான் 37 இருக்கேனா, 37 இருக்குனா நார்மலைசேஷன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா. நீ எவ்வளோ அக்யூரஸி நீ கால்குலேட் பண்ணி நீ அட்டன் பண்ணியிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நார்மலைசேஷன் ஆகும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்க, புரியுதுங்களா? வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் பாண்டிச்சேரிக்கு இதுக்குதான் பசங்க கேட்டுட்டு இருக்கீங்க, பாண்டிச்சேரிக்கும் வந்து ரொம்ப கட் ஆஃப்லாம் போகாதுப்பா, ஏன்னா வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபும் கம்மியாக தான் வரும், நல்லா ஞாபகம் வைங்க, புரியுதுங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் போகுதோ அதே அளவு தான் உங்களுக்கு பாண்டிச்சேரியிலையும் வரும். ஓகேங்களா? அண்ட் அதர் ஸ்டேட்லாம் கேட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்ல, கர்நாடகா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் வரும், ஏன்னா தமிழ்நாடை விட கொஞ்சம் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா தெலுங்கானாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும், எதுக்காகனா பசங்களோட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அக்யூரஸியாக வந்து அட்டன் பண்ணுவாங்க, கரெக்டாக, புரியுதுங்களா? அதாவது இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 100 பேருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் 20 பேர் வரமாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் தெலுங்கானாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம். தெலுங்கானா, கேரளா இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து நல்லா அட்டன் பண்ணுவாங்க.
ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். தெலுங்கானா பசங்கனா ஒரு 2 மார்க் நீங்கள் கூட்டிங்க மேக்ஸிமம், ஓகேங்களா. கேரளா பசங்கனா ஒரு 1 மார்க் கூட்டிங்க, 44 சொல்கிறேன் 45 கூட்டிங்க. ஸோ கட் ஆஃப் இந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஐடிபிபியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லோவாக வரும். உங்களுக்கு எந்த ஒரு இதுலேயும் கிடைக்கலனா கூட ஐடிபிபிலேயே நீங்கள் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் ஜெய்ஹின் சொல்லி வீடியோ முடிச்சுக்கணப்பா, நீங்களும் ஜெய்ஹின் சொல்லிக்கங்க. பெண்களுக்கும் கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பேசுகிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக எடுத்து போவேன், மோஸ்ட்லி 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்க பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ 2 போலீஸ் ஃபோர்ஸ் நான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிபி சிஆர்பிஎஃப், ஓகேங்களா. இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இருக்கலையே நம்ம 6 போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் ஃபோர்ஸ் தான். போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்க போகுது ஐடிபிபியில். அண்ட் பசங்க யாராச்சும் வந்து ஐடிபிபி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் தட்டி விடுங்க. உங்களுக்குலாம் லக்கு செம்மையாக வந்திருக்கு, அவ்வளோதான் சொல்ல வரணும், ஓகேங்களா. ஸோ நான் ஜெயின் சொல்லி வீடியோ முடிச்சுன்னா நீங்களும் ஜெயின் சொல்லிக்கங்க. ஜெய் ஹிந்த்.